ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். உப்மானாலே தெரிச்சு ஓடுறவங்க கூட இந்த மாதிரி கோதுமை ரவையில் உப்மா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெங்காயம் தக்காளின்னு இதுக்கு காய்கறி நறுக்கிற வேலையும் கிடையாது, சட்டுன்னு 5 நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ செய்முறையை பார்ப்போம். ஒரு வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் கடலப்பருப்பையும் 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. 4 கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 இன்ச் இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு 4 பச்சை மிளகாவையும் நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கப்பில் கோதுமை ரவையை எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் கட்டி தயிரை நல்லா கடைஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1:3 கணக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1 கப்பு கோதுமை ரவையையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இதுக்கு புது தயிர் தான் சேர்க்கணுன்றது கிடையாதுங்க, 2-3 நாள் சேர்த்து வச்ச பழைய தயிரை கூட கடைஞ்சி சேர்த்துக்கலாங்க. 5 நிமிஷத்துக்கு 1 தடவை நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலரி இறக்கணும்னா நம்மளோட டேஸ்டியான கோதுமை ரவை உப்மா தயாருங்க. இதுக்கு எந்த விதமான ஊறுகாவை கூட நம்ம பரிமாறலாங்க. நான் இங்கே வடுமாங்காய் வச்சுருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.